நானே டென்ஷன்ல இருக்கிறேன், சீக்கிரம் விஷயத்த சொல்லு. என்ன ஐயா, போலீஸ் வந்திருக்கு, தப்பிச்சு போயிருக்கியா? ஐயா, உங்களை தேடி வந்திருக்காங்கயா, தப்பிச்சு போயிருங்க. எங்க இருக்கா? தப்பிச்சு போறதுக்கு ஐடியா கொடுக்குறேன், ஐடியா கொடுக்குறேன். இனிமேலும் இங்க இருக்க வேண்டாம், கிளம்பு கிளம்பு, வண்டியில இருங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. நீ நல்ல பொண்ணுதான், ஆனா தப்பான சில குணம் உனக்கு இருக்கு. அதை நீ மாத்திக்கிட்டாதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுமா. இங்க பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நினைச்சா நினைச்சத சாதிச்சே தீருவேன். உனக்கு வெற்றியை பத்தி சரியா தெரியலம்மா. அவன் நல்லவன் தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், அதெல்லாம் வேற. ஆனா அடிப்படையில அவன் ரொம்ப முரட்டுத்தனம் உள்ளவன். கோபம் வந்தா என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதுமா. வாழ்க்கையில எத்தனையோ தடவை அவன் கோபத்தை நான் நேர்ல பாத்திருக்கேம்மா. அவனை பத்தி முழுசா தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இத பாருமா, தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கம்மா. போதும் அத்த, சும்மா இந்த பில்டப்ல கொடுத்து என்ன பணிய வைக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. மாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா? நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு கிடையாது, புரியுதா? இங்க நாலு பேர் எங்க மாமா இருக்கோம், நம்ம ரெண்டு பேரு தானே இருக்கோம். இங்க பாரு, இப்போதைக்கு நீ ஒரு ஆளே மூணு பேருக்கு சமம். நீ பசிக்குதுன்னு சொன்னல, வா உள்ள போலாம், உள்ள போய் பாக்க. மண்ணி இங்க இருக்கு, தட்டு தட்டு இல்லையே. ஆ இங்க இருக்கு, வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார், மேல உட்கார், வா. ஏய் இரு இரு இரு, நீங்க ஒரு வாய், நான் ஒரு வாய். சாப்பாடு நல்லா இருக்குல்ல? டெய்லி இந்த வீட்டுக்கு சாப்பிட வந்துடலாமா? போனா போதும் கூட்டு வந்தா இங்கேயே ஓசில சாப்பிடலாம் பாக்குறியா? இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு வந்ததே இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எவ்வளவு பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த பொண்ணுங்க கழட்டி விட்டு போயிட்டாங்கன்னு என்கிட்டயே வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவானுங்க. பேபி, நான் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். நமக்கு இந்த காதல் கருமாந்திரம்லாம் செட்டே ஆகாது, அதனால தான் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கறது இல்லை. செம்ம வீட்டு தான். சித்தி ஏதாவது சொன்னாங்களா? வேணாம்மா, உன் வாயால் அவளை சித்தின்னு சொல்லாதம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நான் செஞ்ச பாவம், அந்த பாவம் என்னோட போகட்டும். உறவளவில் கூட முன்ன அவ கூட சேர்த்து வச்சு பேசாது ப்ளீஸ். ஹால்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, பாத்தீங்களாப்பா? சிசிடிவியா? எங்க? கவனிக்கல. அடுத்த தடவை கீழே போகும்போது பாருங்க, ஹால்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எப்ப ஸ்வேதா செத்ததா நாடகம் போட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும். என்னமா சொல்ற அப்பா? ஸ்வேதா சாகல, அவ செங்கியோ மறைஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கா. தப்பிச்சு போன இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கீங்களாடா. விதிய பாத்தியா தம்பி, இந்த சொத்து எனக்கு தான் கிடைக்கணும்னு ஆண்டவ சொல்லிட்டான், அதை இந்த சேட்டு ஏத்துக்கிட்டான். ஏய் மாலினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரம் வந்துடும், மரியாதையா அதுல நீ கையெழுத்து போடுற. அப்படி கையெழுத்து போடலன்னா இவனோட சேர்த்து உன்னையும் கொன்னுடுவேன், புரியுதா? உன்னால முடிஞ்ச கொள்ளு. சார், நீ இருங்க சார். என்ன காரியம் பண்ணீங்க? இவர எங்க அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனா இனி
அத நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒண்ணுல மல்லி, எந்த சொத்துக்காக எங்க அப்பா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாரோ, அந்த சொத்து கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்கவே கூடாது மாமா. மல்லி, இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா கேட்டுக்கிறது. சிறுவயதில் நீ கேட்ட சாத்தான் கதையின் நிஜம் நான் சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு இது மேல சீரியஸா நம்பிக்கை இல்லைன்னா டோன்ட் டூ திஸ்.